ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டென்த் ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான ப்ரிவைசரில் நடந்து முடிஞ்ச ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் அண்ட் 3 மார்க், அது போக 8 மார்க் கொஸ்டின் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த வருஷம் நடக்க போகிற ஆஃபலி எக்ஸாமில் உங்களால் எல்லா கேள்விகளுமே அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறனால இந்த வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னம்னா ஒன் வேர்டும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே புக் பேக் தான் கேட்டிருக்காங்க, ரெண்டு மட்டும்தான் புக்குக்குள்ளேருந்து கேட்டிருக்காங்க. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது சிலப்பதிகாரம், பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுத்தெழுதுக கொண்டல் மேற்கு வாட, இதுவும் புக் பேக் தான். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் வீர, இந்த ஒரு கேள்வி உள்ளேன்னு கேட்டிருக்காங்க. பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஸ் டேஸுக்காக கருணையன் எலிசபெத்துக்காக புக் பேக். மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது புக் பேக் கொஸ்டின். அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் வேற்றுமை உறுப்பு புக் பேக் கொஸ்டின். மெத்த வணிகலன் என்னும் தொடர் வணிக கப்பல் 50 காப்பியங்கள் புக் பேக் கொஸ்டின். அருந்துணை என்பதனை பிரித்தால் அருமை கூட்டல் துணை புக் பேக் கொஸ்டின். கோசல நாட்டின் கொடையில்லாததன் காரணம் அங்கு வறுமை இல்லாததால். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி மருதம் நெய்தல். பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் இலா. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் புக்குள்ளேருந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பாடல் வினாவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனப்பாட பாடல் அப்படிங்கிறனால எல்லாருக்குமே அந்த பாடல் வினாவுக்கான ஆன்சரும் உங்களால் பண்ண முடியும். பாலால் அறுத்து சுடினும் என தொடங்கும் பாடல் பெருமாள் திருமொழி. பாடலின் ஆசிரியர் குலசேகர் ஆழ்வார். மீளா துயர் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இப்பாடலில் உள்ள அடியெதுகை, அடியெதுகை அப்படின்னு சொல்லும்போது முதலடியின் முதல் சீரையும் இரண்டாம் அடியின் முதல் சீரையும் பார்க்கணும். வாழால் மாளாத அப்படிங்கிறது அடியெதுகை, இதில் வாழால் மாளாத இதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. அடுத்து 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னம்னா வாழ்வில் தலைக்கணம் தலைக்கணமே வாழ்வு என்று நாகூர் ரோமி. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே. ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு கேள்வி, நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு கேள்வி. அடுத்து வசன கவிதை சிறுகுறிப்பு வரைக கேட்டிருக்காங்க. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு எழுதப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை, இதுவும் உன் புக் பேக்கு. இரடி பொம்மல் பெருகுவில், இரடி திணை பொம்மல் சோறு, நெய்யில் வருத்த மாமிசத்தையும் திணைச்சோரையும் உணவாக பெறுவீர்கள். பொருள் என முடியும் குரல், பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 4 2 மார்க்கு சிம்பிளாக ஃபஸ்ட்டு 2 யூனிட்லேருந்தே கேட்டாங்க, புரியுதா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விடை கேட்ட வினா அமைக்க தமிழில் சொல்லாக்க கட்டுரையாளர் பாவனார் எழுதினார் அப்படிங்கிறது. விடை கேட்ட வினா அமைத்தல் எப்படி எழுதணுங்கிறது தெரியும். ஒரு வினா சொல்லை சேர்த்து அதுக்கு பக்கத்தில் நீங்கள் வினா குறி போடணும். அடுத்து ஹியூமானிசம் கேபினட் கலைச்சொல் கேட்டிருக்காங்க. வினா விடை எத்தனைப்படும் அவை அவை, விடை 8 வகைப்படும் சொல்லி அந்த 8 வகை விடைகளும் நீங்கள் எழுதணும். ஊர் பெயர்களில் மருவு நாகப்பட்டினம் நாகை, திருச்சிராப்பள்ளி திருச்சி. மலை மாலை தொடரில் அமைத்திருக்க, மாலையில் மாலையில் மலை மீது ஏறினேன் அப்படின்னு நீங்கள் சொந்த நிலை எழுதலாம். வருக பகுபத உறுப்பிலக்கணம் கேட்டிருக்காங்க. வா குட்டல் வரு பிராக்கெட்டில் க, வா என்பது பகுதி, வரு என்பது மருவியது விகாரம், க என்பது வேங்கோல் வினைமுற்று விகிதி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா பொருத்தமான நிறத்தை குறியீடு நமக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடியது தான். அடுத்து உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டினில் முல்லை நிலத்திலிருந்தும் மருத நிலத்திலிருந்திருந்தும் கிடைக்கும் உணவுப் பொருள்கள் யாவை, தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம். கண்டிப்பாக இந்த நான் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன், அது எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அடுத்ததான் நம்ம பத்தி வினா அட்டன் பண்ணிடலாம். அதுமாதிரி செயலில் பார்த்தீங்க அப்படின்னம்னா தமிழெண்ணையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக ஃபஸ்ட் யூனிட்லேயே கேட்டாங்க. செகண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், முதல் மலை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்ந்ததாக கூப்பாரா குறிப்பிடுகிறார். மனப்பாட பாடலும் பார்த்தீங்கன்னா 2வது யூனிட்லேயே முல்லைப்பாட்டு கேட்டாங்க, சிறுதாம்புதொடுத்த பசலை கன்றின்னு கேட்டாங்க, ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின், அருளோடும் அன்படும் வாரா பொருளாக்கம் புல்லார் பொருளை விடல், அழகீட்டு வாய்ப்பாடு தன்மை அணி கேட்டிருக்காங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நெடுவினா முல்லைப்பாட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முல்லைப்பாட்டும் கடைசியில் நீங்கள் கருணையன் வீரமாமுனிவருடைய கருணையன் உவமைகளாலும் அதுவும் மறுவூர் பாக்கத்தினுடைய வணிக வீதிகளை இக்கால வணிக வனங்களோடு ஒப்பிட்டுதான். 3 கேள்வி படிச்சிங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 1 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அதுமாரி கடிதமும் அதேமாதிரி தான், மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டி. அடுத்து 2வதாக உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு பாதுகாப்பற்றதாகவும் தரமற்றதாகவும் இருந்து உணவு பாதுகாப்பு அதிகாரிக்கு கடிதம், 2 படியிலிருந்து நீங்கள் 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். காட்சியை கண்டு கவிஞர் உலக எழுதுக, ஏற்கனவே நான் உங்களுக்கு 9 படத்துக்கும் ஒரே கவிதையை நான் கொடுத்துருந்தேன், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்பம், மொட்டையாக சேர்க்கை விண்ணப்பம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் அந்த மதிப்பெண் எல்லாமே நீங்களாக ஃபில்அப் பண்ணிக்கலாம், பெர்சன்டேஜ் எல்லாமே நீங்களாக படிக்கலாம், பெயர் உங்களுடைய பெயரை எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து பற்றி தமிழாக்கம் கேட்டிருக்காங்க. அடுத்து பள்ளியில் நான் வீட்டில் நான், புரியுங்களா? இந்த ஆவண்ணா கேட்குறாங்களே அதுதான் முக்கியம். பள்ளியில் நான் வீட்டில் நான், ஜல் புயல் 150 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்க வருகிறது, எதிர்மறை சொற்களாக மாற்றி எழுதுக. இந்த 3 படித்தீங்க அப்படின்னா அந்த 42வது நம்பர் கொஸ்டின் தமிழாக்கம் தேவையில்லை, இது வந்து ரொம்ப சிம்பிளாக 5 மார்க் வாங்கிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43 நெடுவினார்கள் இல்லையா, சங்ககால விருந்தோம்பலை பாடத்தின் வழி விளக்குக,
தமிழ் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கம் ஃபஸ்ட்டு யூனிட்லேயே கேட்டாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு யூனிட் நெடுவினம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறான். ஏன்னா அந்த ஆவலி எக்ஸாமுக்கு கண்டிப்பாக அந்த புயலிலே ஒரு தோணி, ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ், இந்த அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறான், மூணு படித்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று அட்டன் பண்ணிடலாம். அண்ணமையா ஆல்ரெடி நீங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாமே படிச்சிருப்பீங்க அப்படிங்கிறனால திரும்ப ஒரு தடவை அதை ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா 45வது கேள்வி, விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் ஒன்று, 2வது சான்றோர் வளர்த்த தமிழ், 3வது அரசு பொருட்காட்சிக்கு சென்று வந்த நிகழ்வு. இது மூணையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. இல்லாமல் பொதுக்கட்டுரையில் சாலை பாதுகாப்பு நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.